ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே எப்படி ப்ரெஷர் குக்கரில் ரொம்பவே சிம்பிளான முறையில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட் பாசிப்பருப்போட ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். பாசிப்பருப்போட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஒரு கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கப்பில் தான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அரிசி ஆட் பண்ணால் ஹாஃப் கப் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணணும். இதுதான் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அதை ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற அரிசி எப்படி வேகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணுற அரிசி அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி குக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பொங்கலுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதோட நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண வெல்லம் தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது கொஞ்சம் திக்காகணும், அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வெள்ளப்பாக நல்லா கொதிச்சு திக்காகி இருக்கு. இந்த ஸ்டேஜில் கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். கம்பிப்பதம் எல்லாம் வர தேவையில்லை, கம்பிப்பதம் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ என்னுடைய குக்கரில் 4 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு. அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். அரிசி நல்லா மசித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளப்பாக வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளப்பாக வடிகட்டி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியோடு நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அரிசி வெள்ளப்பாக ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் நான் வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா பொங்கலோட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் தேங்காய் துருவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணிக்கல. இப்போ நம்மளுடைய பொங்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த 1 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பாசிப்பருப்போட ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். பாசிப்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த 1 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்லேயே 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி, 1 கப் பருப்புக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணுற அரிசி எப்படி வேகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும்.
இதோட பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போவே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற அரிசி அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி குக்கிங் டைம் வேரி ஆகும். இப்போது எனக்கு குக்கரில் 4 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு. அரிசி பருப்பு ரெண்டுமே ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி பருப்போடு சேர்த்துக்கலாம். தாளிப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு உப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே ரொம்பவே சிம்பிளான முறையில் ப்ரெஷர் குக்கரில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.